விஸ்வதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா. இப்போ நம்ம நவமணி மாலையில ஏழு பாசுரங்கள் உபன்யாசம் கேட்டிருக்கோம். அடுத்தது எட்டாவது பாசுரமான சரணாகதி பாசுரம், அஞ்சல் அஞ்சல் அஞ்சலன் அழிக்க வேண்டும் அச்சுதா அப்படின்னு இங்க மங்களாசாசனம். இப்ப பாசுரத்தை சேவிச்சுட்டு மேற்கொண்டு வியாக்கியானங்களை பார்க்கலாம். மஞ்சுளாவு சோழ சூழ் அயந்தை மண்ணு மண்ணு சீர் வரையெடுத்து நிறையளித்த மாசில் வாசுதேவனே செஞ்சலன்ப சிந்தை கொண்டு தீதிலாத தூதனாய் தேருமூர்ந்து தேசுயர்ந்த செல்வதெய்வநாயகா தேருமூர்ந்து தேசுயர்ந்த செல்வதெய்வநாயகா வெஞ்சொலால காலதூதர் வீசு பாசம் வந்தென்மேல் விழுந்தழிந்து யானையர்ந்து விழுவதற்கு முன்னணி அஞ்சல் 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 என்று அழிக்க வேண்டும் அச்சுதா அடியவர்க்கும் அருளியக்கும் அடியவர்க்கு மெய்யனே அப்படின்னு பாசுரம் இங்க விண்ணப்பிக்கிறார் சுவாமி தேசிகன் தேவிநாயகரிடத்துல. இந்த பாசுரத்துல பிரதம பதமானது மஞ்சுளாவு சோலை சூழ். மஞ்சு அப்படின்னா மேகங்கள் உலாவுகின்ற சஞ்சரிக்கின்ற சோலை உத்தியானம், அதாலே சூழப்பட்டிருக்கு மஞ்சுளாவு சோலை சூழ். எப்படி வந்து அந்த வனத்திலே ரொம்ப மலை பக்கத்திலேனா மேகங்கள் தாழ்ந்து வரும், அப்படி இந்த மஞ்சு உலாவுகின்ற சோலை சூழான திருவகிந்திரபுரம். மஞ்சுளாவு சோலை சூழ் ஐந்தை மண்ணு மண்ணு சீர். எப்படி இங்க ஸ்ரீமத் ராமாயண காலத்துல சோபயந்தண்டகாரண்யம் தீப்தேன தேஜசா என்ன பெருமாள் எப்படி பிராட்டி கைய பிடிச்சு நாங்க உதவினாரோ, அப்படியாக இங்க இந்த மலையின் மேலே இந்த மஞ்சுவானது உலாவுகின்றது. மேற்கொண்டு இந்த இடத்துல இந்த கஷேத்திரத்திலே ரொம்ப அற்புதமான ஒன்னு விஷயம் சாதிக்கிறார். மஞ்சுளாவு சோலசூழ் அயந்தை மண்ணு மண்ணு சீர் அப்படின்னர். இன்னும் இந்த விஷயத்துல இந்த மஞ்சு உலாவத்துல சொல்லுனா இது வந்து கலியனும் சாதிக்கிற அந்த விஷயத்தை மொய்கள் மாதவி செண்பகம் முயங்கிய முல்லையங்குடியாட செய்யதாமரை செழும்பன சுடை செழும்பனை திகழ் சூழ். எப்படின்னா ரமணீயமாக அவளும் சேர்ந்து உலாவுகின்றபடி இங்கே கூறப்பட்டது. அப்படின்னா எப்படி பிராட்டி கையப்பிடித்து அழைத்து இந்த பிராட்டிமாருடன் உலாவுகின்றபடி இங்கே வாசம் செய்கின்ற இந்த அடியவர்க்கு மையன் தெய்வநாயகன் அப்படின்னு சாய்க்கிறாங்க. இங்க அடுத்தது அயந்தை என்ற பதத்தை எடுத்து கையாண்டு இருக்க. இது நடுநாட்டு திருப்பதியிலே திவ்யதேசம். இது இப்படிப்பட்ட நாடான திருவைந்தபுரத்திலே இந்த எம்பெருமான் தெய்வநாயகன் கால தேச விபகர், அதாவது இந்த காலம் போன காலம் இருந்தான், இந்த காலத்தையும் இருக்கான், இவன் எதிர்காலத்தையும் இருப்பான். அப்படி கால தேச உத்தேசம் இல்லாமல் எக்காலமும் இவன் இங்கு அமர்ந்து நமக்கு ஆர்க்கும் கருண பொழிவான்னு அமர்ந்திருக்கானுங்க. எதனாலே அவனுடைய சௌலபியாதி கல்யாண குணங்கள், அதனாலே இந்த தன் சௌலபியத்தாலே அனைவருக்கும் இவன் அனுகிரகம் பண்ணவே இங்கு பிரகாசமாக எழுந்திருக்கின்றான். இப்படி இவன் வெறுமை ஒரு அர்ச்சாமூர்த்தியா மட்டும் இருக்கான்னு நம்ம சொன்னாக்கா எம்பெருமானுடைய இந்த சொரூப யோகிதா மட்டும்தான் நமக்கு நிற்கும். இவன் சௌலபியனில்ல, கேட்டவர்க்கு வரம் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டாக்கா எம்பெருமானுடைய அந்த பரத்துவமும் சௌலபியமும் இங்கு அடிபட்டு விடும். அதனாலே இவன் சகல கல்யாண குணங்களோடு வரப்பிரசாதியாய் கேட்டவர்க்கு கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய ரொம்ப மாமணி வண்ணனாய் இவன் இங்கு எழுந்திருக்கான்னு சாய்க்கிறான். இந்த ஐந்தே மாநகரடே மஞ்சுளாவு சோழசூழ் அயந்தை மண்ணு மண்ணு சீர் அப்படின்னா அயந்தை மண்ணு மண்ணு சீர் அப்படின்னா சீர் என்பது இங்க என்ன சொல்ற அப்படின்னா பெரிவா இவருடைய கல்யாண குணங்கள். மண்ணு இருக்கான் இந்த மாறி மலமுழஞ்சல் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம்னு ஆண்டாள் சாதிச்சா இல்லையா,
அந்த மாதிரி மஞ்சுளாவு சோழசூழ் அயிந்தை மண்ணும், அயிந்தையிலே வந்து மன்னி நின்றவன் எதற்குனா இவனுடைய சீராகிய கல்யாண குணங்களுடைய குணங்களுடன் தன்னுடைய சௌலபியத்தையும் காட்டி இங்கே நித்தியவாசம் செய்து சகலருக்கும் அனுகிரகம் பண்ணவே இவன் இங்கே மன்னி நிற்கின்றான். மன்னி நிற்கும் போது சீர் என்ற கல்யாண குணங்களும் நிறைந்திருக்குன்னு காட்டுறாங்க. அதனாலே மஞ்சுளாவு சோழசூழ் அயிந்தை மண்ணு மண்ணு சீர் அப்படின்னா. அடுத்த வரியிலே கோவர்த்தன தாரணத்தின் மூலமாக பண்ண அனுகிரகம், வரையடுத்து நிறையளித்த மாசில் வாசுதேவனே அப்படின்றார். தன்னுடைய நெஸ்தபரர்களாய் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, கிருஷ்ணா எங்களை காப்பாத்து, இந்த இந்திரன் கல்லு மழையை பொழிகிறானேப்பா அப்படின்னு சொல்றார். அதனாலே பெருமாள் ஆயரந்தம் ஓடினவானிரை தளராமல் எம்பெருமான் அருளன்ன, எங்களுக்கும் ஒரு அனுகிரகம், இந்த ஆணிரைகளுக்கும் ஒரு அனுகிரகம் அப்படின்னு கையை தூக்கி நின்றாலே நெஸ்தபரர்களாய் அவள் பண்ண சரணாகதிக்கு ஏற்ப பெருமாள் ஓரணகம் கல்லெடுத்து கல்மாரி காத்தா என்னும் காமறு பூங்கச்சி ஊரகத்தா என்னும் அவ எப்படி பிரார்த்தித்தாளோ அதன்படியே இவன் எப்படி சாதிச்சானோ இந்த கல்லுதான் உங்களை காக்கும், கல்லுக்கு இந்த கல்லாகிய மலைக்கு உபசாரங்கள் செய்யுங்கோல் என்று பெருமாள் சாதித்த வார்த்தையை நம்பி அவ மதித்து அந்த பெரிய மலைக்கு பூஜை பண்ணா கோவர்த்தனத்துக்கு. அதனாலே அதுவே இவர்களை ரட்சிக்கிறது என்று பெருமாள் நிரூபணம் பண்ணவே கல்லெடுத்து கல்மாரி அப்படின்னு ஆழ்வார் சாதிச்சார். அந்த விஷயத்தை சாகிரங்க சுவாமி தேசிகன் வரையெடுத்து மறைதடுத்த மாசில் வாசுதேவனே அப்படின்னா, வர எடுத்தான் கையிலே, வரையினாலே மழையை தடுத்தான் இவன். இவன் என்னன்னு சொன்னா மாசில் வாசுதேவன். மாசு அப்படின்னா தோஷம் இல்லாதது, மாசுனா தோஷம், மாசு இல்னா தோஷம் இல்லாதது, ஹேய பிரத்தனீகத்தம்னு பெருமாளுக்கு ஒரு குணம் உண்டு. இப்படி இவன் ஒரு குற்றமின்றி இந்த பெருமாள் இந்த காருண்ய வத்சலன் இங்க எழுதியிருக்கான். அதாவது வசுதேவருக்கு இவன் குமாரனாய் அவதாரம் செய்தமில் குற்றம் என்று விவக்ஷித்தம்னு சாய்ச்சா. அதாவது என்ன அப்படின்னாக்கா ஜீவதோ வாக்கியகரணாதுன்னு ஒரு பதம் உண்டு. அதாவது பெற்றோர்கள் ஜீவிச்சிருக்கும் போது அவ சொல்படி நம் கேட்டு நடப்பது. புத்திரன் எப்படி இருக்குன்னா புத்திரனுடைய லட்சணம் சொல்றா இங்க, ஜீவதோ வாக்கியகரணாதுன்னா நம்முடைய தாய் தந்தைய சொல்படி நடப்பதே நமக்கு உச்சிதம், அதில் ஒரு தோஷமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த வார்த்தை இவன் மெய்ப்பிப்பதற்கு கிருஷ்ணாவதாரத்திலே வசுதேவர் மகனாய் வந்து பிறந்து அவர் சொல்படியே தாய் தந்தை சொல்படி நடந்தேறினவன் சொல்லிட்டு சாகிறார். எப்படி ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமகன் 12 சம்வத்சரங்கள் கழித்து பித்ருவச்சன பரிபாலனம் தன்னுடைய தந்தையா சொன்ன வார்த்தைக்கு அவர் நேரா கூட பெருமாள்கிட்ட சொல்லல, வனத்துக்கு போன்னு சொல்லிட்டு தன்னுடைய இரண்டாவது கைகேயி தாய் இருக்காளே அவள், அவள் வந்து தேவர், அவர் ராஜா சாதிச்சுட்டேப்பா, அப்பா சாதிச்சுட்டேர், நீ வந்து வனவாசத்துக்கு கிளம்புன்னு சொன்னதை தன்னுடைய சக்கரவர்த்தியான பிதா சொன்னதாகவே பெருமாள் எடுத்துண்டு நேரா வனத்துக்கு போறார். இதுதான் பித்ருவச்சன பரிபாலனம், அப்பா சொன்னதை கேட்கறது. கிருஷ்ணன் கிருஷ்ணனாய் பிறந்தான். எப்படி இவன் வந்து ராமாவதாரத்திலே மட்டும் பித்ருவச்சன பரிபாலனம் பண்ணல, கிருஷ்ணாவதாரத்திலும் இவர் பித்ருவச்சன பரிபாலனம் பண்ணார். அதான் ஜீவதோ வாக்கியகரணாதுன்னு சொல்றான் இங்க பெரியவா. அப்படி தன் அவதாரம் முடியும் வரைக்கும் அதுபடியே பெருமாள் நடந்தார். அதாவது மாதா பிதாக்கள் சொல்லிய வார்த்தையை பரிபாலனம் செய்தமையால் அவதார காலம் முதல் புத்திரத்துவத்தை யதார்த்தமாக நடத்தினதாக விசேஷம் இங்கே, அதுதான் இங்க அபிப்பிராயம். அதனாலே வரையெடுத்து மழைதடித்த மாசில் வாசுதேவனே அப்படின்னு சொல்ற கோபர்களுக்காக இவன் ஓர் கோவர்த்தன தாரணம் பண்ணி அவளை ரட்சித்தான். எப்படி வரையெடுத்து மழைதடுத்த மாசில் வாசுதேவனே செஞ்சொலன்ப சிந்தை கொண்டு தீதிலாத தூதனாய் தேரு மூன்று தேசுயர்ந்த செல்வதெய்வநாயகா. ராமாவதாரத்துல தூத்திய சாரத்தியாதிகள்லாம் கிடையாது, தூது போறதும் கிடையாது, குதிரை வண்டி ஓட்டுறதும் கிடையாது. ஆனா அது கிருஷ்ணாவதாரத்தை நடந்தேறியது. கிருஷ்ணாவதாரத்துல இவன்
அந்த அவதாரத்தை என்னால் அது ரெண்டையும் பண்ண முடியல. இந்த அவதாரத்தை தான் அந்த கங்கரங்கியாதிகளை பண்ணி இவன் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் பெருமாள் பேரெடுத்த கிருஷ்ணாவதாரத்துல அதுதான் இங்க சாய்கிறார். வரையெடுத்து மறைதெடுத்த மாசில் வாசுதேவனே செஞ்சோல் அன்ப சிந்தை கொண்டு இவன் பெருமாள் ஒத்தனே ரட்சகன் சொல்லிட்டு பஞ்சபாண்டவாள் இவரிடத்திலே பண்ண சரணாகதிக்கு செஞ்சொல் அன்ப சிந்தை கொண்டு இவன் திருவடியிலே மிக்க பக்தியுடையவாள் இருக்காளே அஞ்சு பேரும் சேர்ந்து ஏ கிருஷ்ணா எங்களுக்கு அஞ்சு கிராமமான பேசி வாங்கி கொடு, அதாவது ஏக அபிப்பிராயங்களோட இவா கூடியிருந்து பெருமாள்கிட்ட பண்ண பிரார்த்தனைக்கு பெருமாள் தூது சென்றான், அதாவது தூத்தியம் பண்ணினான். சிந்தை கொண்டு அஞ்சு பேரும் ஒரே விஷயத்தை எம்பெருமாளிடத்தை விண்ணப்பித்து சண்டை வேண்டாம் நீ அவர் பேசி எழ அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சாலே அது அந்த கைங்கரியத்தை பெருமாள் ரொம்ப அற்புதமா பண்ணாருங்க. செஞ்சல் அன்ப சிந்தை கொண்டு தீதியில்லாத தூதனாய், தீதி இல்ல இவன் ஹேய பிரத்தினீகன், ஒரு தப்பான குணம் இல்லை, சாட்சாத் எம்பெருமான் ஆச்ச இவன், அவனே கிருஷ்ணனாய் அவதாரம் பண்ணிருக்கான். தீது அதாவது தூது சென்ற இடத்திலையும் தன்னிடத்தே சரணம் புகுந்த திரௌபதியின் இஷ்டப்படி சமாதானம் நேராமல் யுத்தத்திலே முடிவு செய்தபடியினாலே தம்முடைய சரணாகத ரட்சணத்துக்கு ஒரு பங்கம் இல்லாமல் தூத்தியத்தை பெருமாள் செய்த அப்படின்னு சொல்றான். எப்படி சரணாகதி பண்ணி பண்ணாலோ சரி, கொடுத்தா சண்டை இல்லை கொடுக்காட்டா சண்டை அப்படின்னு தர்மத்தை அனுஷ்டிச்சு பின்னால கீத உபதேசத்துக்கு பெருமாள் ஒரு வழிவகை செய்தார். அதன்படியே இங்க தீதியிலாத தூதனாய், தூதனாய் என்ன, அதாவது இவன் எம்பெருமான் தூது போனான் என்று சொல்லல, எம்பெருமான் தூது போனாலும் யாருக்கோசம் இவன் தூது போனான்னு சொல்ல, இன்னார் தூதன் என நின்றான். இன்னார்னா யாருக்கு சுவாமி, பாண்டவர் தூதனாய் பாரதம் கை செய்து அப்படின்னு சொன்னார். யாருக்குனா இவன் பார்த்தன் தன் தேர் முன்றே தாட நின்ற உத்தமன், பார்த்தஜ ரதினம் ஆத்மானம் ச சாரதிம் சர்வலோக சாட்சிகம் சகாரன்னு சொன்னான். சர்வலோகம் சாட்சியாயிருந்து இவன் பார்த்தசாரதி பார்த்தனாகி அந்த அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ணினான். அதனாலே பார்த்தசாரி என்ற நாமத்தை வாங்கி தன் திருநாமத்துக்கு முன்னே அந்த பஞ்சபாண்டாளுடைய அர்ஜுனுடைய திருநாமத்தை வரும்படி இவன் செய்தான். அப்படிதான் தனக்கென்றும் இவன் எதுவும் செய்துக்கல, தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ண வேண்டும் என்று பெருமாள் திருவுள்ள பத்தி அந்த இளப்பமான கங்கரத்தையும் தான் ஏற்று நடத்தினான். அதனாலே இவன் உயர்ந்தவன், இன்னாறு தூதன் என நின்னான் எவ்வுள் கிடந்தானே அப்படின்னு திருவங்கமன்னன் சாய்ச்சாரே. அந்த மாதிரி இந்த கிருஷ்ணன் வந்து சாரத்தியம் என்பது கொஞ்சம் விளப்பமான கங்கிரிந்தான், அதையும் இவன் தின்னான். யார் சுவாமி தேசிகன் சாய்ச்சர், பார்த்தன் தேர் முன்னே தாம் தாட நின்ற உத்தமன் சாய்ச்சர். உத்தமன் வந்து பார்த்தனாக அற்பப்புழுவ அர்ஜுனன் தேர் முன்னே தாட நின்றான்னு சொன்னார். அவன் மேல நிற்கிறான், இவன் நாகபரியங்க சாயியானவன், அவனுக்கு கீழே சாரத்திய கங்கிரம் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா பெருமாளுடைய இந்த சௌலபியம் எப்படி வந்து இது கொண்டு போறதுன்னு நம்ம பார்க்கணும். அதனாலே பெருமாளுக்கு வந்து தேரு மூன்று தேசுயர்ந்த செல்வ தெய்வ நாயகன் அர்த்தவர்கள் சொல்ற, பெருமாளுக்கு இவன் சாரத்தியம் பண்ணதாலே அவருடைய பெருமாளை கீர்த்திக்கு அவருடைய சோபைக்கும் ஒரு அபகீர்த்தி ஏற்பட்டதான். இல்ல சுவாமி, என்னன்னா அவனுடைய கல்யாண குணங்கள் என்னைக்கும் மாறாது. எப்படி இருக்கும்னு கேட்டாக்கா, ஒரு சாணையிலிட்ட மாணிக்கம் போல் பகவானுடைய தேஜஸ் வளரான் என்றமை சொல்லப்படுகிறது. ஒரு பெரிய மாணிக்க கல் இருக்கு, அதன் மேல சாணியை போட்டுட்டாக்க அந்த சாணியை விலக்கிட்டா தேஜஸ் இருக்கும், உள்ள தேஜஸ் இருந்துட்டு இருக்காது, எப்ப வெளிப்படுமோ அப்ப வெளிப்படும். அதனாலே அந்த மாணிக்கத்துக்கு தேஜஸ் இல்லேன்னு இல்ல, வெளிப்படும் போது வெளிப்படும். அந்த இடத்துல இவன் சாரதியாய் போனான், அதற்கு முன் தூதனாய் போனான். தூதனாய் போடும்போது தூதனுக்கு உண்டான அந்த குணாதிசயங்கள், சாரத்தியம் பண்ணும்போது சாரத்தியத்துக்கு உண்டா குணாதங்களோட தான் பெருமாள் அங்க இருந்தான். எப்ப இவன் பரத்துவத்தை காட்டணுமோ அப்ப அந்த ஸ்திதியிலே இவன் பரத்துவத்தை விஸ்வரூப தரிசனத்தை காட்டி நின்றான். அதான் சொன்னீங்க, மஞ்சுளாவு சோழசூழ் அயந்த மண்ணு மண்ணு சீர் வரையெழுத்து நிறையளித்த மாசில் வாசுதேவனே செஞ்சல் அன்ப சிந்தை கொண்டு தீதியில்லாத தூதனாய் தேரு மூன்று தேசு உயர்ந்த செல்வ தெய்வ நாயகா. இவனுடைய தேஜஸை
தேசகம் இவன் பெருமையம் எம்பெருமான் வளர்ந்து உயர்ந்த பெருமா வளர்த்திருந்தான் செல்வ தெய்வ நாயகன்னா. அதாவது அக்கிஞ்சனர்களான ஆசிரிதர்களுக்கு சகல புருஷார்த்தங்களையும் கொடுக்கும்படியான சம்பத்துகள் உடையவனே நடத்தும் செல்வ தெய்வ நாயகன், தெய்வங்களுக்கெல்லாம் நாயகன். அதனாலே இவர் சொன்னார், திருவங்கமன்னன் சொன்னார், மூவராகிய ஒருவனை மூலகுண்டுமிந்தளந்தானைன்னு சொல்லும் போது இந்த லோகத்தை உண்டுமிந்து அளந்தது ரொம்ப பெரிய பெரிய வஸ்துவா இருந்தாலும் பண்ண முடியும். அதனாலே இங்க சொன்ன தெய்வநாயகன் அப்படின்னு பதத்தை அவர் கொடுத்த இவரை புடிச்சுட்டு சுவாமி தேசத்தை புடிச்சுட்டு இங்க தெய்வநாயகன் செல்வ தெய்வநாயகன் அக்கிஞ்சன்னர்களான இந்த ஆசிரிதர்களுக்கு கேட்ட புருஷார்த்தங்களை அள்ளி அள்ளி தெளிக்கும் படியான சம்பத்துக்களை உடையவன் இந்த தெய்வநாயகன் அப்படின்னு சாதிச்சு இந்த முதல் நாலு வரையிலே பெருமாள் வந்து மஞ்சு உலாவுகின்றதுன்னு சொன்னார். பெருமாள் நிர்தோஷகன் சாதிச்சார், ஹேய பிரத்தனீகத்வன் சாதிச்சார் இந்த இடத்துல. அடுத்தது இவன் வந்து வரையெழுத்து விஷயத்தை சாதிச்சார், இவன் தீதில்லாதவன் மாசி இல்லாத வாசுதேவன் சாதிச்சார், பிருத்திவச்சன பரிபாலனம் பண்ணக்கூடியவன் ஜீவதோ வாக்கியகரணாதி என்ற சொல்படி நடப்பவன், அப்புறம் தன்னுடைய சரணாகதி பண்ண பஞ்ச பாண்டவர்களுக்கு தான் தூதனாய் சாரத்தியம் பண்ணி தேசு மூன்று தேசுகிறந்த செல்வ தெய்வ நாயகன் சொல்லி இவன் சகலருக்கும் புருஷார்த்தங்களை அள்ளி தெளிப்பவன் சாதிச்சு இந்த நாலு வரிய முடிச்சார். மேற்கொண்ட நாலு வரிய நாம் நாளைக்கு சிவிக்கலாம். அடியேன் கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.